உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடிப்பவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே ஆராதனை. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவே. சகலத்தையும் செய்யவல்லவர், அனைத்தையும் செய்து முடித்தவர். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடித்தவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கோட்டியானவரே, உமக்கே நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவேன். நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவேன். சகலத்தையும் செய்ய வல்லவர், அனைத்தையும் செய்து முடித்தவர். 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 அன்று காலையில் அப்பா
பிள்ளைக்கு நாங்கள் பார்த்து செலிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சபை மக்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து வைத்திருக்கிறது ஆண்டவரே, நீர் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறது ஆண்டவரே, அது ஒரு நாளும் தடைபடவே கூடாது சுவாமி ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்த எந்த ஒரு காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்களிலே எங்கள் சபை மக்களின் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு நாளும் நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபட்டு விடவே கூடாது சுவாமி ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ, நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபற்ற கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாலிபர்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த காரியங்கள் தடைபட்டுவிட கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒவ்வொரு ஆண்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த காரியங்கள் தடைபட்டுவிட கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த காரியங்கள் தடைபட்டுவிட கூடாது ஆண்டவரே. எங்கள் சபையில முன்னணியில் செயல்படுற ஒவ்வொரு தலைவர்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த எந்த ஒரு காரியங்கள் தடைபட்டுவிடவே கூடாது சிவி நாமத்தை ஆண்டவரே. இந்த வேலையில முன்னோக்கி பார்க்கிற ஆண்டவரே எங்களுக்கு உதவ ஆண்டவரே, எங்கள் சபைகளுக்கு வேதமா நீ செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் தடைபட்டு விடவே கூடாது ஆண்டவரே. எங்கள் நாட்களிலே நீ செய்ய நினைத்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில தடைபட்டு விடவே கூடாது ஆண்டவரே. அதற்கு தடையை நாங்களே எழுதிவிடக் கூடாது ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியங்களுக்கு எதிராக அதற்கு தடையாக நாங்களே எழுதிவிடக் கூடாது ஆண்டவரே. மனிதர்கள் எழுந்திடக் கூடாது ஆண்டவரே. சத்துரு விரோதமாய் செயல்படக்கூடாது, விலகம் விலகம் எதுவும் செயல்படக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே இந்த காலை வேலையில் அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைத்த எந்த ஒரு காரியங்களும் ஒரு நாள் தடைபட்டு விடவே கூடாது ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் சபை வாழ்க்கையில உங்கள் சமுதாய வாழ்க்கையில நான் தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என நீ திட்டமிட்டு வாழ்த்து, நீ செய்ய நினைத்த எந்த ஒரு காரியங்களும் எங்கள் வாழ்க்கையை தடைபட்டு போடவே கூடாது ஆண்டவரே. அப்படி நீ செய்ய நினைத்த காரியங்கள் விரோதமாக தடையா எழுந்து நிற்கிற எல்லா உலக மாம்ச பிசாசி நல்ல நிலை இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமா நிர்மலமாக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மாம்சமும் எங்கள் தடையா இருக்கக்கூடாது, எந்த மனிதர்களும் தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்களே இதுக்கு தடையா எழும்பின கூடாது இயேசுவின் நாமத்தில், எந்த ஒரு சத்துருவும் தடையா எழும்பி வரவே கூடாது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில ஆண்டவரே நீ என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று முன்குறித்தீரோ, என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டீரோ, அந்த திட்டத்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முழுப்பீராக ஆண்டவரே. அதற்கு விரோதமா எந்த ஒரு தடைகளும் எழுந்தவே கூடாது இயேசுவின் நாமத்தில். நீ செய்ய நினைத்த எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவரே சத்துருவோ நாங்களோ மனுஷரோ தடுத்து விடவே கூடாது ஆண்டவரே. அப்படி ஒரு தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் வாழ்க்கையில சாயங்கள் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த அந்த காரியத்தை செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியங்களும் ஒன்று கூட தடைகளாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமானவர் சொல்கிற ஆண்டவரே. நீ செய்ய நினைக்காத எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில நடந்துடவே கூடாது, அந்த காரியத்தை தடைபட்டு போட்டுருங்க ஆண்டவரே. நீ செய்ய நினைக்காத காரியமும் தடை பண்ணி போடுவீராக சுவாமி. நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவேன், நீ செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது என்றறிவேன். சகலத்தையும் செய்யவல்லவன் அனைத்தையும் செய்து முடிப்பவர், சகலத்தையும் செய்யவல்லவர் அனைத்தையும் செய்து முடிப்பவர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கொட்டியானவரே உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்கொட்டியானவரே உமக்கே. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர், நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர், ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர், ஆராதிக்கும் எங்கள்
ஆராதிக்கும் எங்கள் தேவன். எப்படியும் காப்பாற்றுவீர், ஆராதிக்கும் எங்கள் தேவன். எப்படியும் காப்பாற்றுவீர், நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன். எப்படியும் காப்பாற்றுவீர் ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் சைவங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வருக்கும் ஆண்டவரே எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு ஆண்டவரே சத்துருவினாலும் மனிதர்களாலும் உலகத்தினாலும் ஆண்டவரே எந்த சுற்றிகள் மனிதர்களால் ஆண்டவரே எந்த ஒரு சேதமும் நேரிடாதபடிக்கு தகப்பனே நீரங்களை காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிற ஆண்டவரே அக்கினியில் நீங்க ஆண்டவரே சாத்தியாவுக்கு அவர் நீக்கவே ஆண்டவரே அக்கினியின் மனம் கூட இல்லாமல் ஆண்டவரே அவளை காத்தது போல எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவளை காத்தது போல ஆண்டவரே எங்களுடைய சைவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மனுஷர்களால சத்துருவினால ஆண்டவரே உலகத்தினால மாம்சத்தினால எழுந்துகிற ஒவ்வொரு சேதங்களுக்கும் ஆண்டவரே நீங்களாக்கி எங்களுடைய சைவ மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே நீ காத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதர ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகளே ஆண்களே பெண்களே வயதானவர்களே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சத்துருவின் கண்ணிகள் எங்கள் மேலே படாத படிக்க சத்துருவின் திட்டங்கள் எங்கள் மீது செயல்படாத படிக்க நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதில் நாங்கள் ஒருபோது சிக்கி விடவே கூடாது ஆண்டவரே, அந்த சத்துருவின் தினத்தில் நாங்கள் சிக்கி கொள்ள கூடாது ஆண்டவரே, சத்துரு விரித்த வலையில நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஆராதிக்கும் எங்கள் தேவன் ஆண்டவரே எங்களை காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனுஷரின் திட்டத்திற்கு சத்துருவின் திட்டத்திற்கு ஆண்டவரே எங்களை காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனுஷரின் சூழ்ச்சிகளுக்கு எங்களை காப்பாற்றுவீராக, சத்துருவின் தந்திரங்களுக்கு எங்களை காப்பாற்றுவீராக ஆண்டவரே. சத்துருவினால மனிதர்களால எந்த ஒரு திருவுலக கிரியைகளினால எங்களுக்கு ஒரு சேதமும் வராத படிக்க ஆண்டவரே எங்களுக்கு சைவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா, நீர் காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மக்களை இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய உதவிக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, காப்பாற்றும் என்று நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு நபர்களும் நீ காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த ஒரு சேதத்தில் நாங்கள் சிக்கி கொள்ளாமல் அந்த சேதத்தில் இருந்து எல்லாம் எங்களை நீ காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படி யாரெல்லாம் ஒரு சேதத்தில் சிக்கி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஒரு இருக்கல மாட்டி இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க காப்பாற்றும் ஆண்டவரே, இந்த கால வேலை காப்பாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய உதவியை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஆராதி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, எங்களை சைவங்கள் ஒவ்வொரு பிள்ளைங்க காப்பாற்றுங்கப்பா. யாரெல்லாம் விடுக்கல சிக்கி இருக்காங்களோ, யாரெல்லாம் நெருக்கடியில இருக்காங்களோ ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களை நீர் காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. கடல சிக்கி இருக்க நபர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற நபர்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா, யாரெல்லாம் சத்துருவின் திட்டத்துல மாட்டி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அதுவே ஒவ்வொரு நபர்களை நீர் காப்பாற்றுவீராக அப்பா, ஒவ்வொரு நபர்களை காப்பாற்றுவீராக ஆண்டவரே. உங்களுடைய உதவி கேட்டு நிற்கிற ஆண்டவரே, இந்த கால வேலையில உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே, அதிகாலை வேலையில ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அப்பா, அதிகாலை தேவையான பாக்கியவனை கண்டடைவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த அதிகாலை வேலையில உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற அப்பா, சபையை உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே. எங்கள் சபையில யாரெல்லாம் ஆண்டவரே காப்பாற்றப்பட முடியாத நிலைமையில இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யாருமே காப்பாற்ற முடியாத நிலைமையில இருக்காங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையில சிக்கி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் நெருக்கடிய சிக்கி இருக்காங்களோ ஆண்டவரே, யாருமே காப்பாற்ற முடியாத அந்த ஜனங்களை ஆண்டவரே நீங்க காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற அப்பா. சாதாரண அக்னியின் நடுவில் காப்பாற்றுகிறீர்கள் ஆண்டவரே. இந்த வேலையில கூட எங்கள் சபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் காப்பாற்ற முடியாமல் அனைவரும் மனுஷர்களால காப்பாற்ற முடியாமல் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் ஆண்டவரே அந்த நிலையில இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இந்த கால வேலை நீங்க காப்பாற்றுங்க அப்பா. நீங்க அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே, அந்த கடன் தொலைவிலிருந்து நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே, அந்த தலைவினத்திலிருந்து நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே, அந்த வியாதியிலிருந்து நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே, அந்த சாபத்திலிருந்து நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே, அந்த அழுத்தத்திலிருந்து நீங்க காப்பாற்றுவீராக அப்பா. இந்த கால வேலை ஆண்டவரே நோக்கி பார்க்கிற சுவாமி, எங்க சபை மக்களுக்காக நோக்கி பார்க்கிற அப்பா, கிருசை மக்களுக்காக நோக்கி பார்க்கிற ஒரு விசை தயவா இறங்கி ஆண்டவரே, ஒரு விசை தயவாய் மனம் இறங்கி மனதுருக்கு தெய்வனே ஆண்டவரே, ஒரு விசை தயவா இறங்கி எங்க சபை மக்களை நீ காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற அப்பா. உண்மை விட்ட காப்பாற்ற யாரும் இல்ல ஆண்டவரே, உண்மை விட்ட காப்பாற்ற யாராலும் முடியாது ஆண்டவரே. இந்த கால வேலை உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உண்மை கண்களை உண்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு
ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சர்வ மக்களை காப்பாற்றுங்க அப்பா, எங்கள் கிளை மக்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவை நாமகளால், இயேசுவை நாமகள் யாராலும் ஆண்டவரே மனுஷங்களால் காப்பாற்றப்பட முடியாது நிலைமையில இருக்கிறாங்களோ, எந்த ஒரு மனுஷனால காப்பாற்றவே பட முடியாத நிலைமையில இருக்கிறாங்களோ ஆண்டவரே, என்னைத்தான் காப்பாற்றி கொள்ளப்பட முடியாத நிலைமையில இருக்கிறாங்களோ ஒவ்வொரு நபர்களை ஆண்டவரே நீரே காப்பாற்றி விட வேண்டுமா ஜெபிக்கிற, நீரே காப்பாற்றி விட வேண்டுமா ஜெபிக்கிற. அந்த இருக்கம் இருந்து, நெருக்கடி இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து, போராட்டத்தில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் நீரே காப்பாற்றி விட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர், நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர், ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர், நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எப்படியும் காப்பாற்றுவீர். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை, அரியணையில் பெற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்கொட்டு ஆனவரே உமக்கே ஆராதனை. தெரிகின்ற அக்கினி சொல்லை எதுவும் என்னை அசைப்பதில்லை, எரிகின்ற அக்கினி சொல்லை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் எப்படியும் காப்பாற்றுவே. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே. எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் எப்படியும் காப்பாற்றுவே, ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் எப்படியும் காப்பாற்றுவே. வருகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை, வருகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை தொடுவதில்லை. ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே. ஆராதிக்கும் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் ஆராதிக்கும் எங்கள் தேவன், ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவே, நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எப்படியும் காப்பாற்றுவேன். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
உமக்கே ஆராதனை ஆராதிக்கோ எங்கள் தேவ எப்படியோ காப்பாற்றுவே. ஆராதிக்கிற தேவன் நம்மளை நிச்சயம் என்ன செய்வார், நம்மளை காப்பாற்றுவார். யாருமே காப்பாற்ற முடியாத நிலையில உள்ள நம்மளை எப்படி ஆயுள் கத்த என்ன செஞ்சவர்னா நம்மளை கத்தர் காப்பாற்றுவார். எப்படியும் காப்பாற்றிடுவே அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை யாருக்கு இருக்கனா ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப ஆராதிக்கிறவர்களை கத்தர் என்ன செய்கிறார்னா காப்பாற்றுகிறார். ஆராதிக்கிறவர்களை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா காப்பாற்ற விரும்புகிறார். ஆராதிக்கிறவர்களை கத்தர் காப்பாற்ற விரும்புகிறார். அப்ப அந்த ஆராதிக்கிறவர்களை காப்பாற்றுவதற்குன்னா கத்தனுக்கு எத்தனை பேர் நம்ம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அப்படி ஆராதிக்கப்படுகிற நாம் எல்லாரும் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறோமா, ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு காப்பாற்றிருக்கிறாரா? அப்ப ஆராதிக்கிறவர்களை கத்தனை செய்ய காப்பாற்றுகிறார். அதை தானியேலும் மூணாம் அதிகாரத்திலும் பார்க்க முடியும், ஆறாம் அதிகாரத்தில் செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆராதிக்கிறவங்களும் சொல்ல முடியும், ஆராதிக்கிறத பார்க்கறவங்களும் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும் இல்லையா? ரெண்டு இடத்துலையும் அந்த வார்த்தை என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. ஆராதிக்கிறவங்க சொல்றாங்க மூணாம் அதிகாரத்துல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணிடுவார், எங்களை காப்பாத்திடுவார். ஒரு அழிவு வராம எங்களை காப்பாற்றிடுவார். எங்க முடி கூட கருகாம எங்களை காப்பாற்றிடுவார். அக்கினி எங்க மேல பலன் செய்யாம எங்களை காப்பாற்றிடுவார். எப்படி அவர் என்ன பண்ணிடுவார், எங்களை காப்பாற்றி விடுவார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை யாருக்கு இருக்குதுன்னா ஆராதிக்கிற அவர்களுக்கு இருக்குது. ஆராதிக்கிறத பார்க்கிறவர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆறாம் அதிகாரத்துல ராஜா சொல்றாரு, ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு, தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான். அப்ப ஆராதிக்கிறவங்களுக்கும் தெரியுது கத்த நிச்சயம் என்ன பண்ணிடுவாரு, நம்மளை காப்பாற்றிடுவார். ஆராதிக்கிறத பார்க்கறவனுக்கும் தெரியுது நிச்சயமா கத்தர் நம்மளை என்ன செஞ்சிருவாரு, காப்பா எப்படியும் நம்மளை என்ன பண்ணிடுவாரு, காப்பாடியா. எப்படி வேணாலும் என்ன செய்ய மாட்டாரு, காப்பாற்ற மாட்டாரு, எப்படியும் என்ன பண்ணிடுவாரு, காப்பாடுவான். அப்ப எப்படி இருந்தாலும் கத்தர் காப்பாற்றிடுவாரா, அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு என்ன செய்யணும்னா நம்ம மாத்தணும். அந்த அதனுடைய கருத்தை தான் என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம மாத்தணும். என்னது, ஏதோ நம்ம பாட்டுப்படி ஆராதிச்சுட்டா போதும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி விடுவார், ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி விடுவார் என்ற எண்ணங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்னா நமக்குள்ளாக மாற்றப்பட வேண்டிய கருத்து. இன்னைக்கு என்ன நினைச்சோம், பாட்டு பாடி ஆராதிக்கிறது மட்டும்தான் ஆராதனை, அதோ செஞ்சுட்டா போதும், பாட்டு பாடிட்டா போதும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுவாரு, நம்மளை ஆசீர்வதிச்சிடுவாரு, நம்மளை காப்பாற்றிடுவார் என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம இருதயங்களிலே பதிச்சிட்டோம். என்ன செஞ்சிட்டோம், பதிச்சிட்டோம். என்ன, பாட்டு பாடி நம்ம ஆராதனை பண்ணிட்டா கத்த நம்மளை காப்பாற்றிடுவார். ஆராதிக்கிறவங்களை கட்டாயமா கத்தர் காப்பாற்றுவார். மாட்டு கருத்தை கிடையாது, அக்கினி சூளையினாலும் சரி அது சிங்கங்களின் கெபியனாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியும், கத்த நம்மளை காப்பாற்ற முடியும். ஆராதிக்கிறவர்களை எந்த நேரத்தில் என்ன செய்வார், ஆண்டவர் காப்பாற்றிடுவார். தாவீது ஆண்டவரை ஆராதிக்கவர் அவர் பிடிக்கத்தக்கது அளவுக்கு பக்கம் வந்த போது உடனே ஒரு ஆள் வந்து சொல்லுவான், பெலிஸ்தர் தேசத்தர் வந்துட்டாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு. உடனே தாவீதை தொடர்வதை நிறுத்திவிட்டு அவங்க எங்க போவாங்கன்னா பெலிஸ்தருக்காக சவுல் ஊருக்குள்ள போகிறத பார்க்க முடியுது. அப்ப ஆராதிக்கிறவங்களுக்கு தெரியுது நம்மளை எப்படி வேணாலும் கத்தனை செஞ்சிருவாரு, எப்படியாவது எந்த நேரத்திலாவது வந்து என்ன பண்ணிடுவாரு, அந்த தீங்கு நமக்கு வராம நம்மளை காப்பாத்திடுவாரு, ஒரு ஆபத்து வராம நம்மளை காப்பாத்திடுவாரு, ஒரு பாதிப்பு வராம காப்பாத்திடுவாரு, ஒரு அழிவு வராம காப்பாத்திடுவாரு, அக்கினி பலன் செய்யாம காப்பாத்தி விடுவார் என்று சொல்லி. அப்ப ஆராதிக்கிற நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது நல்லது, அது தவறு கிடையாது, பாவம் இல்லை. உண்மையில ஆராதிக்கிற கர்த்தர் காப்பாற்றுகிறவர் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், இல்ல எந்த ஆராதனையை கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையும் உண்டு, ஆண்டவர் விரும்பாத ஆராதனையும் உண்டு.
ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையும் உண்டு, ஆண்டவர் விரும்பாத ஆராதனையும் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையை நாம் செய்வோமானால் நிச்சயமா கர்த்தரமலை காப்பாற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. எப்பொழுது ஆண்டவர் விரும்புகிற இல்லை ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனையை நாம் செய்யும் போது, ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை. அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையும் இருக்குது, ஆண்டவர் விரும்பாத ஆராதனையும் இருக்குது என்பதை என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையும் இருக்குது, ஆண்டவர் விரும்பாத ஆராதனையும் என்ன செய்யுது, இருக்குது. அப்ப பாட்டு பாடி ஆராதிக்கிறதுனால மாத்திரம் அந்த ஆராதனையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, விருப்பம் கொண்டு விட மாட்டார் என்பதை வேதத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். வேதத்தின் அடிப்படையில நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். வேதத்தின் அடிப்படையில புரிஞ்சுக்கணும். நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கிறதுனால மாத்திரம் ஆராதனை சந்தோஷப்பட்டுடுவார் என்று நாம் நினைச்சிடக் கூடாது. அப்போ தேவன் எதை கர்த்தர் விரும்புகிறார், எப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார், இல்ல யார் ஆராதிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார், இல்ல ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி மத்தேயு 15 அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, மத்தேயு 15 அதிகாரத்துக்கு நீங்க வேதத்தை திருப்பினீங்கன்னா, ஆராதிக்கிறவருடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், இல்ல ஒரு ஆராதனை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆராதிக்கிறவர் எப்படி இருந்து ஆராதிச்சா அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், அப்ப ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க கூடாது என்பது ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறத என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், காப்பாற்றுவார். அதுல மாற்று கருத்தை கிடையாது. ஆராதிக்கிறவனுக்கும் தெரியுது நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். ஆராதிக்கிறத பார்க்கிறவனுக்கும் தெரியுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியப்பா அந்த தேவன் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்ற விசுவாசம் தானியேல் ராஜாவுக்கு காலையில் மட்டும் இல்லை, நேற்றுக்கு நைட்டே வந்துடுச்சு. என்னது சிங்ககபில போடுறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஆண்டவர் என்ன செய்வாரு, உன்னை நிச்சயமா தப்புவிப்பார் அப்படின்னு அந்த 6 அதிகாரத்துல என்ன செய்ய முடியுது, நம்ம முன்பகுதியிலே பார்க்க முடியுது. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை நிச்சயம் என்ன செய்வாரு, உன்னை தப்புவிப்பார். அவர் சிங்ககபில போடுறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தையை சொல்லிதான் எங்க போடுறாரு, ராஜா சிங்ககபிலே போடுறார். அவனை சிங்ககபில போடும் போது என்ன சொல்லி போடுறாரு, நீ ஆராதிக்கிற தேவன் நிச்சயம் என்ன செய்வாரு, உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சொல்லிதான் எங்க செய்யறாரு, அந்த சிங்ககபிலே போடுறாரு இல்லையா. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பா. என்ன யாருக்கு தெரியுது, ஆராதிக்கிற பார்க்கிறவனுக்கும் தெரியுது, ஆராதிக்கிறவளை கர்த்தர் அழிய விட மாட்டார் என்று. ஆராதிக்கிறவளை அழிய விட மாட்டார், ஆராதிக்கிறவனுக்கும் தெரியுது, ஆராதிக்கிற என்னை ஆண்டவர் அழிய விட மாட்டார். அப்ப அழிய விடாம கர்த்தர் காக்கணும்னா ஒரு நபர் யாரா இருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கிறவளா இருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கிறவளா இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கலாம் முதல் சபை நம்ம கவனிச்சுக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நபரா இருந்தா நிச்சயமா அழிவு வராம அவளை கர்த்தர் காப்பாற்றுவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆராதிக்கிறவனுக்கும் தெரியுது, ஆராதிக்கிறத பார்க்கிறவனுக்கும் தெரியுது, ஆராதிக்கிற நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவன் அவளுக்கு அழிவு வராம கர்த்தர் நிச்சயமா காப்பாற்றுவார். ஆராதிக்கிறவனுக்கும் தெரியுது நான் ஆண்டவரை ஆராதிக்கிறையா என் ஆண்டவர் காப்பாற்றுவாரியா, நிச்சயமா அந்த நம்பிக்கையும் இருக்குது. ஓகே, ஆனா ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையா இருக்கணும், ஒரு ஆராதிக்கிறவனை காப்பாற்றுகிறவர் என்பதனால மாத்திரம் ஏதோனா ரெண்டு பாட்டை பாடிட்டு போயிட்டாக்க கர்த்தரை காப்பாற்றுவாரானா இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஆராதிச்சுட்டா கர்த்தரை செய்வாரு காப்பாற்றிடுவாரா அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டு பாட்டு பாட்டு போயிடலாம், ஒரு தௌத்திரம்ட்டு போயிடலாம், ஒரு அன்னிய பாசம் பேசிட்டு போயிடலாம், கொஞ்சம் ஆவியை நிரம்பிட்டு போயிடலாம், கொஞ்சம் கைத்தட்டு என்ன பண்ணலாம் அப்படி உடம்ப குளிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு மாத்திரம் ஏதோ ரெண்டு பாட்டை பாடிட்டு போயிட்டா கர்த்தரை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம்னா நாம் ஏமாந்து போகும் என்பது வேதத்தின் அடிப்படையாக இருக்கிற உண்மை. அப்படின்னா ஆராதனை ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆராதனையும் இருக்குது, ஆண்டவர் அங்கீகரிக்காத ஆராதனையும் இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது உண்மைதானா, ஆண்டவர் அங்கீகரிக்காத ஆராதனை இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது என்பதை இந்த மத்தேயு 15 அதிகாரத்துல 7 வசனம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 15 அதிகாரம் 7-8-9 பார்த்தீங்கன்னா, மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால்
என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது, விலகியிருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்றார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. இது என்ன ஆராதனையா? வீணான ஆராதனை என்றார். இது என்ன ஆராதனை? விரும்புற ஆராதனை இல்ல. இது என்ன ஆராதனை? இது வீணான ஆராதனை. இது என்ன ஆராதனை? நான் விரும்புற ஆராதனை இல்ல. இந்த ஆராதனை என்ன செய்யல? நான் விரும்பல. இந்த ஆராதனை என்ன செய்யற? நான் விரும்பல. இது வேஸ்ட் என்றார். நீ ஆராதிச்ச இந்த ஆராதனை வேஸ்ட். நீ ஆராதிச்ச இந்த ஆராதனை அது வீணது. அந்த ஆராதனை பிடிக்கல. இந்த ஆராதனையை நான் விரும்பல. நம்ம சொல்லணும் இல்லையா, செந்தெல்லாம் வீணா போச்சுன்னு. அப்ப ஆராதனையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்க ஆராதனை உடனே நீ ஆராதிச்சீங்களேப்பா, இந்த ஆராதனை என்ன ஆராதனை? அது வேஸ்டான ஆராதனை, அது வீணான ஆராதனை, அது பிரயோஜனம் இல்லாத ஆராதனை, நான் விரும்பாத ஆராதனை, நான் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனை, நான் அங்கீகரிக்காத ஒரு ஆராதனை. நீ செஞ்சுட்டு நீ நினைச்சிருக்கிற, நான் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறேன், கர்த்தரை காப்பாத்துவ நினைச்சிருக்கிறேன். ஆராதிக்கிறவனை காப்பாத்துக்கிறது உண்மைதான், ஆனா ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கிறன்னா, ஒரு வீணான ஆராதனை என்ன செய்யக்கூடாது? அவன் செய்யக்கூடாது. அதுக்கு அழகா அந்த 9-10 அழகா சொல்றாரு, மனுஷனுடைய கற்பனைகளை. அப்ப உபதேசத்தை உபதேசமா போதிக்கல, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதித்து. அப்ப வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா நல்ல சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு சரி சொல்லி இருக்கிறாரு, ஒரு நல்ல சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசம், அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க கற்பனையாவே அது என்ன மாத்துறாங்க, மனுஷனுடைய கற்பனை உபதேசங்களாக மாத்திட்டு. உபதேசத்தை உபதேசமா மாத்தல, உபதேசத்தை உபதேசமா சொல்லல, வசனத்தை வசனமா புரிஞ்சிக்கல, வசனத்தை வசனமா தெரிஞ்சுக்கல. தான் யோசிக்கிற தன்னுடைய கற்பனைகளை அவன் என்னவா சொல்றாங்க? உபதேசங்களாக சொல்றாங்க. தன்னுடைய ஆழமான கருத்து, தான் யோசிக்கிற, தான் விளங்கிக் கொள்ளுகிற, தனக்கு தோன்றுகிறதை எப்படி நினைக்கிறாங்க? அவங்க உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணான ஆராதனை சொல்றாங்க. இது கொஞ்சம் ஆழமா பேச வேண்டிய காரியம், நான் ஆழமா பேச விரும்பல, ஆனா மிரட்டமா பேசுவேன். ஆனா இப்போ ஏசாயா உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாரு? நல்லா சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப அந்த ஏசாயா என்னதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் 20 தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 அதிகாரத்துக்கு நீங்க பைபிளை திருப்பினீங்கன்னா, இந்த ஆராதனையை பற்றி ஏசாயா என்னதான் சொன்னாரு அப்படின்றத அங்க ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும், நம்ம விளங்கிக்க முடியும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29:13 தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம், இதுதான் தேவ பயம் அப்படின்னு யார் சொல்றது? மனுஷன் சொல்றதான் இவன் தேவ பயமாக எடுத்திருக்கிறான். அப்ப தேவன் என்ன விரும்புறான்? தேவனுக்கே பயப்படாம தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீணான ஆராதனை. எந்த ஆராதனை பார்த்து ஆண்டவர் வீணான ஆராதனை சொல்றாரு? என்ன ஆராதிக்கிறான், ஆனா என்ன குறித்து என்ன இல்ல, என்ன குறித்து ஒரு தேவ பயம் இல்லாம என்ன ஆராதிக்கிறான் பாத்தியா, அந்த ஆராதனை வீணான ஆராதனை. அவ என்னுக்கு பயப்படுகிற பயத்தை என்ன செய்யறான்? மனுஷ கற்பனைகளாக போதித்து, இதுதான் தேவ பயம், இதுதான் ஆண்டவர் பிடிக்கும், இதுதான் ஆண்டவர் பிடிக்காது, இப்படி இருந்தா போதும், இதெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா. இன்னும் சொல்லணும்னா, இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப மீடியா ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு இல்லையா, மீடியா ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு போய் தான் ஆராதிக்கணுமா, சர்ச்சுக்கு போய் தான் ஆராதிக்கணுமா, என் வீட்டில் உட்காந்து ஆராதிச்சா போதாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன உண்டாயிடுச்சு.
அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு என்ன போச்சுன்னா போயிடுச்சு. என்ன ஆராதிக்கலாம் தானே, எங்க ஆராதிச்சா கத்த வரப்போறார். என்ன வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் ஆஸ்வதிப்பேன். எந்த ஸ்தலத்திலும் இல்ல, எந்த ஸ்தலத்துல ஆராதிக்கணுமோ எந்த ஸ்தலத்துல உயர்த்தணுமோ அங்கதான் உயர்த்தணுமே தவிர எங்க வேணாலும் உயர்த்துறது அல்ல, எங்க வேணாலும் பண்ணிக்கிறது அல்ல. என்ன பண்றோம் இன்னைக்கு, நிறைய மனித கற்பனைகள் என்னவா மாறி போச்சு, உபதேசங்களா மாறி போச்சு இல்லையா. ஏன் தலைக்கு முக்காடு போடுறத பத்தி எவ்வளவு விமர்சனங்கள், தலைக்கு முக்காடு போடுறத பத்தி எவ்வளவு விமர்சனங்கள், ஏகப்பட்ட விமர்சனது. ஒரு அக்கா சொல்றா அதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாங்க. ஒரு அக்கா உக்கடை சொல்றாங்க அதெல்லாம் முக்காடு போட்டு ஆறதுக்கு அவசியமே கிடையாது, பைபிள் எங்கேயுமே எப்படி சொல்ல கிடையாது அப்படின்னு இல்லையா. அந்த அக்கா குறைஞ்சியர் நல்லா படிச்சாங்களான்னு தெரியல, ஆனா என்ன சொல்றாங்க தலையில முக்காடு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பெரிய விவாதமே நடக்குது, பெரிய பெரிய விவாதமே நடக்குது. என்ன, தனக்கு தோன்றுகிறபடி மனித கற்பனைகளை இன்னைக்கு என்னவா போதிக்கிறோம், உபதேசங்களாக போதித்து இந்த வேதத்தை புரிய வேண்டிய விதமா புரிஞ்சிக்காம, தெரிய வேண்டிய விதமா தெரிஞ்சிக்காம, இதை அறிய வேண்டிய விதமா அறிஞ்சிக்காம, தனக்கு இருக்கிற அந்த வேத அறிவை கொண்டு இதுதான் என்று சாதிக்கிற ஒரு கூட்டங்கள் எலும்பி பெருகி கொண்டிருக்குது. இது செஞ்சா போதும், இது பண்ணா போதும்னு எனக்கு பயப்படுகிற பயத்தை என்னை கொண்டு செய்யல, மனித கற்பனைகளாக கொண்டு என்ன செய்யறாங்க, உபதேசமா போதிச்சுட்டு என்னை ஆராதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை என்ன ஆராதனைனா, அது வீணான ஆராதனை, அது வேஸ்டான ஆராதனை. அது உனக்கு என்ன கொண்டு வராது, உனக்கு உபயோகத்தை கொண்டு வராது, உனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, அது உன்னை காப்பாற்றாது என்பதை இன்னைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. விரும்புறா ஆராதிக்கிறவனுக்கு தேவ பயம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எது இருந்தா அது தேவ பயமாக ஆண்டவரே சொல்றார். எந்த காரியம் எனக்குள்ள இருந்தா நான் தேவ பயம் எனக்கு இருக்குது, எனக்குதான் எனக்கு தேவ பயம் இருக்குது. எனக்குள்ள தேவ பயம் இருக்குது என்பதற்கு ஒரு ஆதாரமான, ஒரு அத்தாரிட்டியான, ஒரு உறுதியான என்ன காரியத்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் தேவ பயம் இருக்குது என்பதை இந்த வேதம் நமக்கு அங்கீகரிக்கிறது, இந்த வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, எந்த காரியம் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள தேவ பயம் இருக்கிறது, எந்த காரியம் நமக்குள்ள இருந்தா தேவ பயம் நமக்குள்ள இருக்குதுன்றத யாத்திராகமம் 14 அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் எகிப்தியருக்கு செஞ்ச மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ பயம் இருந்தா ரெண்டு பேருக்கு மேல விசுவாசம் இருக்கும். எனக்கு தேவ பயம் இருக்குதுன்னு ஒரு நபர் சொல்லுவாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அழகு அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது, கர்த்தர் எகிப்தியனுடைய சேனைக்கு செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் யாருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையினிடத்திலும் விசுவாசம் வைத்தான். அப்ப தேவ பயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். ஒன்னு என்ன, கர்த்தரிடத்துல விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது என்ன, கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலே விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு ஆராதிக்கிற எவ்வளவு பேர் விசுவாசம் இருக்குது, அது ஆண்டவருக்கு மேல எவ்வளவு விசுவாசம் இருக்குது, ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு மேல எவ்வளவு விசுவாசம் இருக்குது. ஆராதிக்கிறமே, இந்த ஆராதிக்கிற நமக்கு மூச்சு விடாம பாட்டு பாடுறோமே,
மூச்சு விடாம என்ன செய்யறோம், பத்து பாடு மூச்சு விடாம பாடிட்டான். நாங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிருந்தா நாங்க ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டோம், ரெண்டு பாட்டை பாடிட்டா நாங்க ஆராதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற நம்ம எவ்வளவு பேருக்கு தேவன் மேலும் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிற மேலும் இன்னைக்கு விசுவாசம் இருக்குது. அப்ப அந்த ரெண்டு பேருடைய வார்த்தைகளுக்கு மேலும் விசுவாசம், அந்த விசுவாசம் என்ன, கேள்வினால்தான் விசுவாசம் வரும். அப்ப நமக்கு சொல்லுகிற வார்த்தைய எவ்வளவு பேர் எனக்கு நம்பி அதை அப்படியே நம்ம செய்யறோம். யார் சொல்றது, உன் ஆண்டவர் சொன்னாலும் சரி அப்படியே செய்வேன், இல்ல ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்னாலும் சரி அதை அப்படியே செய்வேன். இந்த ரெண்டு பேரு சொன்னா இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது, அது எந்த காரியம் வந்தாலும் நாங்க அப்படியே செய்வது கண்டமா இருக்கிறோம், நாங்க ஆயத்தமா இருக்கிறோம் ஆராதிக்கிறாங்க பத்தியா, அதுதாங்க தேவ பயம். அது ஒண்ணுதான் தேவ பயம் இல்ல, தேவ பயத்துல அதுவும் நிறைய காரியங்கள். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றது என்ன, ஆராதிக்கிற நமக்கு தேவ பயம் இருக்கணும். அந்த தேவ பயம் என்ன, ஆண்டவர் சொன்னாலும் அப்படியே செய்வேன், ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்னாலும் அப்படியே செய்வேன், இது ரெண்டுக்கு என்னவே கிடையாது, மாற்றுக்கிறதே கிடையாது. இதை செய்யணும்னு சொன்னா நான் அப்படியே செய்வேன், இதை செய்ய வேணாம்னு சொன்னா அதை அப்படியே நிப்பாட்டிடுவேன். அந்த அளவுக்கு விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க தான் யாருன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிட்டா கர்த்தர் செய்ய மாட்டாரு, கர்த்தர் காப்பாத்திட மாட்டார். ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிட்டா கர்த்தர் காப்பாத்தி விட்டுற மாட்டார், ஓ ரைட் ஆராதிச்சிட்டாங்க அவளை காப்பாத்திடலாம் அப்படி அல்ல. மாறாக என்ன, கர்த்தரிடத்திலும் விசுவாசம் இருக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்திலும். அழகா சொல்றாருங்க, கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு மோசையினிடத்திலும் என்ன செஞ்சாங்க, அது பேரை பேரை குறிப்பிட்டே சொல்லிட்டார். என்னது பேரை குறிப்பிட்டே சொல்லிட்டார், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்ற இன்னைக்கு யார பண்ண சொல்ல ஆரம்பிச்சிடலாம், விசுவாசிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனா பேரை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு, எனக்கு லேவி கோத்திரம் எல்லாருமே யாருதான், கர்த்தருடைய ஊழிய செய்கிறவர்கள் தான். லேவி கோத்திரம் எல்லாருமே, லேவி கோத்திரம் எல்லாருமே ஆசரிப்பு கூடாரத்துல பணிவிட செய்கிறவர்கள் தான், ஆரோனும் பணிவிட செய்கிறவர்கள் தான், அவருடைய பிள்ளைகளும் பணிவிட செய்கிறவர்கள் தான், கோராகியன் கூட்டத்தாரும் பணிவிட செய்கிறவர்கள் தான், அந்த லேவி கோத்திரம் முழுவதும் பணிவிட செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தான் சொல்றாரு, யாரோ சொல்றதுக்கு மேல விசுவாசம் வைக்கிறது இல்லப்பா, கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், கத்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன், கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன், கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் அப்படின்னா இன்னும் சொல்லப்பட எப்படி சொல்றது, இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா இந்த மோசே யாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியர் இல்லையா, உலகத்துக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர் அல்ல. யாருக்கு நியமிக்கப்பட்ட ஊழியர், கத்தரிடத்திலும் மோசே இடத்திலும் சொல்றாரு இல்லையா. இந்த மோசே யாரு, ஒன்னு ஆண்டவர், ரெண்டாவது என்ன, மோசே. இந்த மோசே யாரு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களின் ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர். அப்ப நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் வார்த்தைய இன்னைக்கு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம்னு சொல்ற நம்ம கர்த்தருடைய வார்த்தை, ஒன்னு கர்த்தருடைய வார்த்தை என்ன, ஒன்னு அது லோகோஸா இருந்தாலும் சரி, அது ரேமாவா இருந்தாலும் சரி இல்லையா, கர்த்தருடைய ரெண்டு வார்த்தை என்ன, ஒன்னு என்ன லோகோஸ், மற்றொன்று என்ன ரேமா இல்லையா, அது லோகோஸா இருந்தாலும் சரி அது ரேமாவா இருந்தாலும் சரி நான் என்ன செய்வேன், அப்படியே நான் செய்வேன். ஓகே, ரெண்டாவது என்ன, கர்த்தருடைய ஊழியக்காரனா எங்களுக்கு நியமிக்கப்பட்ட எங்கள் ஊழியக்கார சொல்ற வார்த்தைய அதை மாற்றாம என்ன செய்வேன், நான் அப்படியே செய்வேன் சொல்லி இந்த ரெண்டு பேர் இடத்துல விசுவாசம் வச்சு ஆராதிக்கிறவன் எவ்வளவு பேர் கேட்டா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்குமான தெரியாது. கற்பனைகளை உபதேசமாய் போதிச்சுட்டு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் எடுத்துக்கொண்டு யாரோ அவனை சொல்றான், ஏதோ அவனை சொல்றான், அவனுக்கு தோன்றதா சொல்றதான், அவனுக்கு அறிவு இருக்கிறபடி சொல்றான், அவன் வேத அறிவுல சொல்றான், அவன் வசந்த புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்றான் அப்படின்றதுனால என்ன செய்ய முடியாது, அதான் கற்பனையா எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான். அந்த ஆராதிக்கிறவனை பார்த்து ஆண்டவன் சொல்றான், இது எனக்கு வீணான ஆராதனை,
நீ பண்ண ஆராதனைக்கு பேஸ்டப்பா. அந்த காலையில எழுந்து வந்து நீ தூக்கம் எல்லாம் கட்டிட்டு தூக்கம் கட்டு எழுந்து காலை குளிச்சு பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து நடந்து வந்து இங்க உட்காந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஆராதிக்கிற பாரு, இந்த ஆராதனை வேஸ்டா போச்சுப்பா. ஏன் வேஸ்டா போச்சு? நீ உபதேசத்தை கற்பனையா நீ எடுத்துக்கல, இல்ல வசனத்தை உபதேசமா கற்பனையாக உனக்கு போதிக்க நீ எடுத்துக்கல. ஆனா எதை எடுத்துக்கிற? மனுஷர் சொல்ற வார்த்தைகளை. இப்படி பண்ணா போதும், அதெல்லாம் இப்படி கிடையாது, இதெல்லாம் இப்படி கிடையாது, இப்படி இல்லைன்னு சொன்னது யாரு? இந்த வேதம் அப்படி இருக்கா? இந்த வேதம் ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறாரா? இந்த வேதம் ஏதோ ஒரு வசந்த பிடிச்சு என்ன செய்யக்கூடாது? நம்ம தொங்கக்கூடாது. இந்த வசந்த முன்னாடி என்ன இருக்கு? அதான் இசைகள் சொல்லுவாரு, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். அதுல ஒண்ணு என்ன செய்யாது? குறைவு இருக்காது. அதுல ஒண்ணு என்ன இருக்காது? ஜோடி இல்லாமல் போகாது. இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இல்லையா? இது வசனம். வசனமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இல்லையா? இந்த வசனம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த வசன முழு வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எபிரேயர் 13 பாத்தீங்கன்னா, எபிரேயர் 13 எபிரேயன் ஆக்கியன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு இருக்கிறது அந்த பொருளாசனை பண்ணாம உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். அப்பொழுது என்ன செய்வேன்? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ அந்த வசனம் முழுமை எங்க இருக்கு? யோசுவா 1:5 என்ன? நான் உன்னை விட்டு விலகிறது இல்லப்பா, உன்னை கைவிடுவது இல்லை. அதான் இசைகள் சொன்னாரு, வசந்த எங்க ஒண்ணு பிடிச்சு தொங்காதப்பா. வசந்தல என்ன இருக்கு? தேடி வாசி. வசனத்தை தேடி வாசி. ஒண்ணு ஜோடி இல்லாம இல்ல, ஒரு வசனம் தனியா கிடையாது. எங்க இருக்கு வசனங்கள் எல்லாம்? என்ன இருக்குது? ஒன்று கொண்டு கோர்வையா இருக்குது, ஒன்று கொண்டு ஜோடியா இருக்குது. அப்ப என்ன செய்யு? ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு என்ன பண்ணிடாத, நீ போயிடாத. வசனத்தை தேடி வாசி. யாரோ ஒரு வசந்த சொல்றாங்க, ஏதோ ஒரு வசந்த சொல்றாங்க, அதை பிடிச்சிக்காத. வசந்த என்ன இருக்கு பைபிள? தேடி வாசி. இதுக்கு ஒப்பனையான வசனம் எங்க இருக்கு? இதுக்கு ஜோடியான வசனம் எங்க இருக்கு? இந்த வசனம் முழுமை எங்க இருக்கு என்பதை நம்ம தேடி வாசி. ஏதோ ஒரு வசந்த படிச்சுட்டோ, இதுதான் 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 அப்படி என்ன பண்ணாத பண்ணாத. இல்லையா? இந்த குழந்தையில பாத்து வச்சுக்கோங்களே, கடைசி அதிகாரத்துல நான் 3 உன்னிடத்தில் வர பிரயாசப்படுகிறேன் பவுல் சொல்லுவாரு. என்ன செய்யறேன்? 3 முறை உங்கள்கிட்ட வர என்ன செய்யறேன்? பிரயாசப்படும் பவுல் சொல்லுவாரு. ஆனா இது எப்படி உங்களுக்கு உபதேசிக்கிறாங்க தெரியுமா? 3 வருகை ஒன்று இருக்குது உபதேசிக்கிறாங்க. ரகசிய வருகை இருக்குது, பகிரங்க வருகை. ஆனா 3 வருகைன்னு ஒண்ணு இல்ல. ஆனா எப்படி உபதேசிக்கிறாங்க தெரியுமா? 3 முறை விட சொல்லுவார் பவுல் சொல்லியிருக்கிறார பாருங்க. 3 முறை வருவன், 3 முறை வருவன் சொல்றது பவுல், தேவன் அல்ல. அப்ப நமக்கு என்ன விளங்கணும்? வசனத்தை தேடி வாசிக்கணும், வசனத்தை தேடி என்ன செய்யணும்? படிக்கணும். அப்ப யாரோ ஒண்ணு சொல்றாங்க, ஏதோ ஒரு கருத்தை சொல்றாங்க, சொல்ற கருத்து இல்ல. ஆனா பெலாயா பட்டவங்க எப்படி இருந்தாங்களா? ஒரு ஆள் சொல்ற கருத்து அது சரிதானா என்பதை என்ன செய்வாங்களா? ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். அப்போ 17 இல்லையா? அதனாலதான் அவங்க யாரா மாறினாங்க? தெசலோனிக்கே சபையை விட அவங்க யாரா மாறிட்டாங்க? நற்குணசாலியா மாறினாங்க. யாரு? பெலாயா பட்டணத்து மக்கள். இல்லையா? பெலாயா பட்டணத்து மக்கள் எப்ப நற்குணசாலியா மாறினாங்க? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் என்ன செய்வாங்களாம்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். அதனாலதான் அவங்க எப்படி மாறிட்டான்? தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் பெராயா படுத்த மக்கள் நற்குணசாலிகளா மாறினாங்க. எதனால? வேத வசனம் சொல்றது உண்மைதானா? வேத வசனம் உண்மை, இவங்க சொல்ற கருத்து உண்மைதானா? இது கரெக்ட் தானா? இவங்க வசனத்தை தான் சொல்றாங்களா? உபதேசத்தை தான் சொல்றாங்களா? சரியா தான் சொல்றாங்களா? தப்பா சொல்றாங்களா? ஆதாயத்துல சொல்றாங்களா? ஏன்னா பேதுரை கேட்ட சொல்லுவார். பேதுரையா? பேதுரை கேட்ட சொல்லுவார் இல்லையா? என்னது? பேதுருவா யாக்கோபா. கல்ல தீர்ந்த போல கல்ல போதர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க? இருப்பார்கள் அப்படி சொல்லுவார் இல்லையா? கள்ள தீர்க்க தரிசிகளும் இருந்தார்கள். அப்படியே 2 பேதுரு 2 அதிகாரம் 1 உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பாங்க. கள்ள தீர்க்க தரிசி மட்டும் இல்ல, கள்ள போதகர்களும் இருப்பார்கள்.
அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமா என்ன செய்வாங்க? வேதத்தை வேதமா சொல்ல மாட்டான், வேதத்தை புரட்டுமா? வேத புரட்டுகளை தந்திரமாய் உங்களுக்கு நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை என்ன செய்வாங்க? அறிவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை கொஞ்ச நஞ்சு பேர் இல்ல, அநேகர் பின்பற்றுவாங்களா? ஏன் பின்பற்றாம அந்த கள்ள போதகருடைய வார்த்தைகளை ஏன் அநேகர் பின்பற்றான் தெரியல. அவனுக்கு வசனம், இதுதான் வசனம், இதுதான் உபதேசம், இதுதான் சத்தியம், இதுதான் தேவன் சொல்றாரு, இதுதான் சத்தியம் என்பதை யார் அறியல? அந்த அநேகர் பின்பற்றுறானு. அந்த பின்பற்றவனுக்கு என்ன தெரியணும்? இது வேதம், இது வசனம், இது உபதேசம், இது சத்தியம் தெரியணும். இது மனிதனால் மனுஷர் சொல்ற கருத்தா, இத கர்த்தர் சொல்ற கருத்தா? அழகா சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறான், அப்படி யாரு இருப்பான்? கள்ள போதகரை இருப்பான், கள்ள போதகரை இருப்பான். இன்னும் சொல்லாம சொல்லுவாரு, என்னது உங்க வீட்டுல அநேக பெண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவன் வஞ்சிக்குவாங்கன்னு சொல்லுவான். உங்க அநேக பெண் பிள்ளை என்ன செய்வாங்க? தங்க உபதேசங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க? வஞ்சிச்சிருவாங்க, ஏமாத்திருவாங்க. இந்த வேத புரட்டுகளை வச்சு, இந்த வேத புரட்டுறதை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி தங்கள் கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதளித்து தங்களை என்ன செய்வாங்க? ஒரு பெரிய நபர்களா காட்டுவாங்க. இது யாருக்கு புரியும் இன்னைக்கு? வசனத்தை வசனமாய் தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு ஆயத்தமா இல்லைன்னா நாம் வஞ்சிக்கப்பட்டு போவது நிச்சயம். ஏதோ ஒரு ஆஸ்வாதம் சொல்றாங்க, ஏதோ ஒரு வாக்கு தத்தம் சொல்றாங்க, ஏதோ ஒரு கதை சொல்றாங்க. எந்த வாக்கு தத்துவம் நிபந்தனை இல்லாமல் இல்லை, எந்த ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாமல் இல்லை. அதான் 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 யோசோட சொன்னேன், நான் உன்னை விட்டு விலகுவதை உன்னை கைவிடுவதில்லை. இது முழு வசனம் இல்ல, முழு வசனம் எங்க இருக்கு? எபிரேயர் இருக்குது. பண ஆசை இல்லாதவனா இருந்து உனக்கு உள்ளதே போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை விட்டு விலக உன்னை கைவிட மாட்டேன். இல்ல ஏதோ ஒரு வசனம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பிடிச்சிக்க கூடாது. மனித கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னன்னு நமக்கு தெரியல. கர்த்தருக்கு இதான் பயம். கர்த்தர் பயப்படுற அர்த்தம், ஐயோ ஆண்டவர் பிச்சை அப்படியா? இல்ல, என்ன பயம்? தேவனிடத்திலும் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் இடத்திலும் அவர் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பதை நமக்கு வேதத்தில் ஆதாரமாக சுட்டி காட்ட வருவது. அப்ப அந்த பயத்தோட கூட இருந்து நாம் தேவனை ஆராதித்தோமானால், எந்த பயத்தோட? எந்த பயத்தோட? அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட இருந்து நாம் தேவனை ஆராதிச்சா, மோச தேவனிடத்திலும் தேவ மனுஷனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் அவங்க என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். அவங்க சொல்லுகிற வார்த்தையை அப்படியே நம்பி அவங்க செயல்படுத்தினார்கள். அந்த செயல்படுத்தி விட்டு அவன் ஆராதிக்கிறாங்க பத்தியா, அந்த ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. இப்படி ஆராதிக்கிறவர்களை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? காப்பாற்ற விரும்புகிறார். இப்ப தானியேலை சிங்க கேபிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினா அவர் யாரா இருந்திருக்கணும்? அப்போ தானியேல் சிங்க கேபிலிருந்து கர்த்தர் காப்பாற்றார் இல்லையா? அப்ப தானியேல் யாரா இருந்திருக்கணும்? தேவனிடத்திலும் தேவ மனுஷனிடத்தில் என்ன வச்சிருக்கணும்? விசுவாசம் வைத்தவர் இருந்திருக்கணும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அனனியா மிசாவேல் அசரியாவை ஆண்டவர் ஏன் காப்பாற்றவங்களா இருக்கணும்? தேவனிடத்திலும் தேவ மனுஷனிடத்திலும் அவங்க விசுவாசம் வைக்க வந்திருக்கணும். அதனால தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அவர்களை கத்த என்ன செய்ய விரும்புகிறார்? காப்பாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு தேவனிடத்திலும் தேவ மனிதனிடத்திலும் விசுவாசம் இல்லாம நாம் ஆராதிக்கிற ஆராதனை அது வீணான ஆராதனை. அந்த ஆராதனை தேவன் என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அப்படி ஆராதிக்கிறவளை கத்தர் காப்பாற்ற மாட்டார். காப்பாற்ற கூடாது என்பது விருப்பம் அல்ல, காப்பாற்ற மாட்டார் என்பதை இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள். அப்படி தேவனிடத்திலும் தேவ மனுஷனிடத்திலும் விசுவாசம் வைக்காம ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் எந்தெந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறார் என்பதை நீங்க சோதிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை காப்பாற்றினா, இதுல இருந்து என்ன காப்பாற்றினா, இதுல இருந்து என்ன காப்பாற்றினா, எந்த காரியத்திலிருந்து நம்ம சேதமாகாம கத்தர் காப்பாற்றினார், நம்ம பொருட்கள் சேதமாகாத காப்பாற்றினார், எந்த காரியம் நம்ம சேதமாகாத கத்தவரை காப்பாற்றிருக்கிறார். அப்ப ஏன் நமக்கு சேதம்? சேதம் வந்து காப்பாற்ற ஆண்டவர் இல்லையா? நான் சொல்றேன், சாதாரணமா அந்த மூணு பேர் நெருப்புல போட்டாங்க, அவன் முடி கூட சேதமாகல, அவன் முடி கூட சேதமாக, அவன் ஸ்மெல் கூட என்ன செய்யல, சேதமாகல, எதுவுமே சேதமாகல. அப்ப அந்த ஆண்டவரை நம்மள ஆராதிக்கிறோம்.
அந்த ஆண்டவன் நம்மளும் ஆராதிக்கிறோம், அவனுக்கு முடி கூட சேத வராம காப்பாத்த முடியுனா நீ ஏன் நம்மளை காப்பாத்த முடியல? அவன் வாசலை கூட சேதமாக அதை காப்பாற்ற முடியுமா, நீ ஏன் நம்மளை காப்பாற்ற முடியல? இந்த ரெண்டு மட்டும் இருக்கானு நம்ம பார்க்கணும். என்னது? தேவனிடத்திலும் தேவ மனிதனிடத்திலும் விசுவாசம் இருக்குமானால் நாம் ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனை. அப்படி ஆராதிக்கிறவன் தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்? சேதம் வராம கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறான். அப்படி இல்லை எப்படி வரலாம்? ஒருவேளை அவர் ஆராதிக்கிறதுனால அவர் பேரை பயன்படுத்ததுனால ஒரு பெரிய சேதம் வராம இருக்கலாம். ஆனா கட்டாயமா சேதங்களோட தான் கதை காப்பாற்ற முடியுமே தவிர ஒரு பெரிய சேதம் இல்லாமல் அவனை காப்பாற்ற வாய்ப்புகள் இல்லை என்பதை எனக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தரனை காப்பாற்றணும், எனக்கு சேதம் வராம காப்பாற்றணும்னா என் முடி கூட சேதம் வராம, என் ஸ்மெல் கூட சேதம் வராம, என் வஸ்திரங்கள் கூட சேதமாகாம எனக்கு கர்த்தர் காப்பாற்றணும்னா இன்னைக்கு தேவனிடத்திலும் தேவ மனுஷனாகிய மோசையினிடத்தில விசுவாசம் வச்சதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம்னா அந்த தேவ பயத்தோட கூட இருந்து நம் கர்த்தரை ஆராதித்தான் நம்மையும் கர்த்தர் காப்பாற்ற ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எரிகின்ற அக்கினி சூளை எதுவும் என்னை அசைப்பதில்லை, எரிகின்ற அக்னி சூளை எதுவும் என்னை அசைப்பதில்லை. ஆராதிக்கோ எங்கள் தேவ எப்படியோ காப்பாற்றுவி, நாங்கள் ஆராதிக்கோ எங்கள் தேவ எப்படியோ காப்பாற்றுவி. எப்படியும் காப்பாற்றுவார். நம்பிக்கை நல்லது, இந்த விசுவாசம் நல்லது, ஆனா எப்படி இருந்தா காப்பாற்றுவார் அறிய வேண்டியது அவசியம். இன்னைக்கு விசுவாசம் மாத்திரம் வைத்துக் கொண்டு வாழ்க்கைகள் மாற்றப்படாத பட்சத்துல கர்த்தரை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு விசுவாசம் இருக்குது, வாழ்க்கை இல்லை. கர்த்தரை காப்பாற்றுவார் உண்மை. நம்ம ஆண்டவர் காப்பாத்துகிறவர், நம் ஆண்டவர் விடுவிக்கிறவர் உண்மை, நம் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர் உண்மை, நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் உண்மை, நம் ஆண்டவர் காப்பாற்றுகிறவர் உண்மை. ஆனா நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருந்து ஆராதிக்கணும்? என் ஆண்டவர் அழகா சொல்றாரு, எனக்கு வீணா ஆராதனை செய்வீங்கப்பா, இது வீணான ஆராதனைப்பா, நான் விரும்பாத ஆராதனைப்பா, நான் அங்கீகரிக்காத ஆராதனைப்பா, நான் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனைப்பா, இந்த ஆராதனைக்கு மத்தியில் நான் உலாவனப்பா அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்யறது சொல்லுகிறதை மத்திய 15 அழகா சொல்றார் ஆண்டவர். ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை அது, அவங்க எனக்கு வீணா ஆராதனை பண்றாங்க. மனுஷனுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக எடுத்துக்கொண்டு அவன் சொல்ற வேதம் சரிதானா தவறா என்பதை நான் நிதானிக்காம புரிஞ்சிக்காம ரெண்டு வாக்குத்தத்தை சொல்லிட்டாங்க ஓகே, ரெண்டு ஆசவாத வார்த்தை சொல்லிட்டாங்க ஓகே, கர்த்தரை செய்யறேன் சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. இது நல்ல ஆராதனை இல்லை என்பது ஆண்டவருடைய கருத்து. இன்னைக்கு நமக்கு விளங்கணும், தேவனுக்கு பயப்படுற பயம், தேவன் என்ன சொல்றாரோ, தேவனா தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிற குறிப்பா எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஊழியக்காரன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகளுக்கு விசுவாசம் வைத்து அந்த வார்த்தையை அப்படியே செயல்படுத்தி நாம் ஆராதிப்போமானால் அந்த ஆராதனை தேவனுக்கு உகந்த ஆராதனை. அப்படி ஆராதிக்கிறவர்களை தான் தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வழியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் தேவ பயம் என்றா இந்த தேவ பயம் எங்களுக்குள் இல்லாம இருக்கிறத அங்க உணர்கிறோம் என்று இன்னைக்கு நம்ம உணர்வோமானால் இந்த தேவ பயத்தை எங்களுக்குள்ள கொண்டு வர நாங்க விரும்புகிறோம், இப்படிப்பட்ட தேவ பயத்தோட கூட நாங்க வாழ விரும்புகிறோம் என்று இன்னைக்கு இந்த தேவ பயத்தோடு கூட கர்த்தரை பாடி ஆராதிக்கிற கூட்டமா நாம் இருந்தோம்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளுக்கு சேதங்கள் வராம நம்மளை கர்த்தர் பாதுகாப்பார், சேதம் வராம கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். பரிசுத்த பிதாவே,
அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உலகத்தினாலும் மனிதர்களாலும் பிசாசினாலும் எந்த விதமான சேதமும் வராதபடி நீர் எங்களை எங்கள் சபை மக்களையும் கிளை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எந்த சேதங்களும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எங்கள் பொருளாதாரங்களுக்கும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எந்த குடும்பத்துக்கும் எங்கள் பொருளாதாரம் எந்த காரியத்துக்கும் எந்த ஒரு சேதமும் வராம எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகத்துவமான கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கோங்க, ஆளுக செய்ய அர்ப்பணிக்கிற அத்தனை பேரையும் சேதம் வராம காப்பாற்றி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனாத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி, கத்த செய்த சகலபகாரங்களையும் மறவாதே, ஆமே. ஆம் கத்தோள் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.